முல்லை பெரியாறு அணையில் இருந்து 18 கால்வாய், பிடிஆர் கால்வாய், தந்தை பெரியார் கால்வாய் மூலம் பாசனத்திற்கு உடனடியாக தண்ணீர் திறக்க வலியுறுத்தி அதிமுக சார்பில் இன்று பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டம். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் வி உதயகுமார் உட்பட ஏராளமான கழகத்தினர் பங்கேற்கிறார்கள். நாடாளுமன்ற மக்களவைக்குள் அத்துமீறி நுழைந்த இருவரால் பரபரப்பு. பார்வையாளர் மாடத்தில் இருந்து குதித்து வண்ணத்தை உமிழும் பொருள் வீசியதால் எம்பிக்கள் அலறியடித்து ஓட்டம். நாடாளுமன்ற வளாகத்திற்குள் அத்துமீறி இருவர் நுழைந்ததற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். இந்திய நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு குறைபாடுகளை உடனடியாக வலிமைப்படுத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். கோவை புறநகர் தெற்கு மாவட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டம். முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி பங்கேற்று ஆலோசனை. ஸ்டாலினுக்கு சொல் புத்தியும் இல்லை, சுய புத்தியும் இல்லை. அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் கடும் விமர்சனம். மழை பெய்து எத்தனை நாள் வரைக்கும் அந்த தண்ணியை வடிவதற்கு அப்புறப்படுத்துவதற்கு இந்த அரசு துப்பில்லை, திறனில்லை. நிர்வாகத்துறையற்ற முதலமைச்சர் அமைச்சர்கள் அமைச்சர் முதலமைச்சர் தான், அதுக்கு மேல அமைச்சர்கள். திமுக ஊழல் புரிந்த கட்சி என கடுமையாக விமர்சித்த பாஜக தலைவர் அண்ணாமலை இப்போது புகழ்ந்து பேசுவது ஏன்? அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் கேள்வி. போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் விழிப்புணர்வு சீடி வெளியிட்டு கொண்டிருக்கும் விடியாரசின் காவல்துறை. தமிழ்நாடே போதையில் தள்ளாடும் போது ஆட்சியாளர்கள் ஆடியோ லான்ச் செய்து கொண்டிருப்பதால் மக்கள் அதிர்ச்சி. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 4 மாவட்டங்களில் அக்டோபர் மாத கணக்கீட்டின்படி மின்கட்டணம் வசூலிக்கப்படும் என விடியாரசின் மின்சாரத்துறை அறிவிப்பு. 10 நாட்களுக்கும் மேலாக மின்சாரத்தை துண்டித்துவிட்டு பழைய கட்டணம் வசூலிப்பது எந்த விதத்தில் நியாயம் என மக்கள் கேள்வி. வாரிசு அமைச்சரின் தொகுதியில் ரேஷன் கடை திறப்பு விழா நிகழ்ச்சிக்காக திமுக உடன்பிறப்புகள் அராஜகம். வாரிசு அமைச்சர் நிகழ்ச்சிக்கு வந்தால் மட்டுமே வெள்ள நிவாரணத் தொகை வழங்கப்படும் என மிரட்டியதால் பொதுமக்கள் அதிருப்தி. மிக்ஜாம் புயல் வெள்ள நிவாரண நிதியை வங்கிகளில் செலுத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேலும் ஒரு வழக்கு. வரும் திங்களன்று வழக்கு விசாரணைக்கு வருகிறது. சென்னை பூந்தமல்லியில் உள்ள அரசு பள்ளி கொசுக்களின் கூடாரமாக மாறிய அவலம். மழைநீரை முழுமையாக வெளியேற்றாமல் அவசர கதியில் பள்ளிகளை திறந்ததால் கொசுக்கடியில் அல்லல் படும் மாணவிகள். விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்துள்ள நிலையில் கடலில் கலந்த கச்சா எண்ணெயை குவளையில் அகற்றும் அவலம். ஐஐடி உதவியை நாடாமல் விடியரசு அலட்சியம் காட்டுவதாக மீனவர்கள் ஆதங்கம். திருவண்ணாமலை ஆரணியில் அம்மா உணவகத்தை இழுத்து மூட விடியதிமுக அரசின் நகராட்சி நிர்வாகம் திட்டம். போதிய விற்பனை இல்லை என கூறி பணியாளர்களை நீக்குவதாக குற்றச்சாட்டு. என்எல்சி நிறுவனத்திற்கு எதிராக போராட்டம் நடத்திய ஒப்பந்த தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டதால் பரபரப்பு. விளம்பர மாடல் அரசு என்எல்சி நிறுவனத்திற்கு ஆதரவாக செயல்படுவதாக ஜீவா ஒப்பந்த தொழிலாளர்கள் சங்கத்தினர் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள அச்சங்குளம் கூட்டுறவு நூற்பாலையில் பணியாற்றும் தொழிலாளர்கள் போராட்டம். நிதியை காரணம் காட்டி 3 ஷிப்டை 2 ஷிப்டாக மாற்றியதற்கு கடும் கண்டனம். திருப்பூர் காங்கேயம் ஈஸ்வரன் கோயிலுள்ள பழமையான சிலைகளை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் கொண்டு செல்ல பக்தர்கள் கடும் எதிர்ப்பு. சிலைகளை கோயில் வளாகத்தில் வைத்து பாதுகாக்க அறநிலையத்துறையால் முடியாதா என சரமாரியக கேள்வி. பாதுகாப்பு
நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுகாவிற்குட்பட்ட பகுதிகளில் அடிப்படை வசதிகளை செய்து தராத விடியாதிமுக அரசை கண்டித்து அரசு தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம். கோரிக்கைகளை நிறைவேற்ற தவறினால் குடியரசு தினத்தன்று உண்ணாவிரதம் ஏற்கப் போவதாகவும் அறிவிப்பு. நடப்பாதை இல்லை, திருவிளக்கு இல்லை, குடிநீர் இல்லை. இதை கண்டித்து சேரங்கல் பஞ்சாயத்தை கண்டித்து வருகின்ற ஜனவரி 26 ஒரு நாள் அடையாள உணவு தொடர்ச்சி ஆர்ப்பாட்டங்கள் கருப்படியை ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு முடிவு செய்துள்ளோம். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே துணை வட்டார வளர்ச்சி அலுவலரை முற்றுகையிட்டு கிராம மக்கள் வாக்குவாதம். கழிவுநீர் கால்வாய் கட்டப்பட்டு சில நாட்களிலேயே இடிந்து விழுந்ததாக குற்றச்சாட்டு. கோவை நரசிம்ம நாயக்க பாளையத்தில் உள்ள ரயில்வே மேம்பாலத்தின் அருகே மண்ணரிப்பால் ஏற்பட்ட பள்ளம். பெரும் விபத்து அரங்கேறும் முன் மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தல். சேலம் சங்ககிரி அருகே வழித்தடத்தை காணவில்லை என ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பொதுமக்கள் புகார். திமுகவைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவரிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் வேதனை. ராமேஸ்வரத்தில் காதில் பூசுற்றி மீனவர்கள் நூதன போராட்டம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மீன்வளத்துறை அதிகாரிகளின் துணையோடு தடை செய்யப்பட்ட சுருக்குமடி வலையை பயன்படுத்தி மீன்களை பிடிப்பதாக குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் பொது விநியோக திட்ட துணை பதிவாளரின் பேச்சால் சர்ச்சை. பகுதி நேர நியாய விலை கடை திறப்பதற்கான விதிகள் வேடசந்தூருக்கு மட்டும் பொருந்தாது என திமுக எம்எல்ஏ முன்னிலையில் பேச்சு. இந்த வேடசந்தூரை பொறுத்தவரையில் உடனடியாக நாங்கள் கையில் திட்டம் அனுப்பிச்சிருவோம். சரியா இருக்கா தப்பா இருக்கான்னு பாக்குறது இல்லை, என்ன முதலே அனுப்பிச்சிருவோம். விருதுநகரில் சிறப்பு சார்பு ஆய்வாளர் வீட்டில் 17 பவுன் நகை மற்றும் 3 லட்சம் கொள்ளை. விடிய ஆட்சியின் அவலத்தால் பட்டப்பகலில் அரங்கேறிய கொள்ளை சம்பவத்தால் மக்கள் கடும் அதிர்ச்சி. மதுரை வில்லாபுரம் மீனாட்சி நகர் பகுதியில் தந்தை இறந்தது தெரியாமல் சடலத்துடன் 3 நாட்களாக வீட்டிலேயே இருந்த மனநலம் பாதித்த மகன். அக்கம் பக்கத்தினர் கொடுத்த தகவலின் பேரில் சடலத்தை கைப்பற்றி போலீசார் விசாரணை. சிவகங்கையில் அரசு பேருந்தில் தீவன புள்ளை கொண்டு சென்ற மூதாட்டியை ஆபாசமாக பேசி கொடூரமாக தாக்கிய நடத்துனர். என்கிட்ட சட்டம் பேசினா பேருந்தில் இருந்து தள்ளி விட்டுருவேன்னு நடத்துனர் மிரட்டியதாக மூதாட்டி குற்றச்சாட்டு. பிடிச்சி உள்ளே ஓடிடுவேனே, நான் கலாண்டனா திருடுனா எதுக்கடா பிடிச்சி உள்ளே ஓடுறோங்கிற நீ உன் பேரை சொல்லுறாங்க. ஏய் பொம்பளை அரைஞ்சு பல்லுக்குள்ளே ஊட்டுக்கிறேன், உருட்டி விட்டுட்டு உன்னை வண்டியில் ஏற்றி கொண்டு விட்டு நீனா விழுந்துட்டியான்னு சொல்லிக்கிறேன். ஆ அந்த அளவுக்கு எனக்கு சட்டம் இருக்கு. சபரிமலை பக்தர்கள் வசதிக்காக சென்னையில் இருந்து சிறப்பு வந்தே பாரத் ரயில் இயக்கப்படும். தெற்கு ரயில்வே அறிவிப்பு. ஆதார் விவரங்களை இணையதளம் மூலம் இலவசமாக திருத்திக் கொள்வதற்கான கால அவகாசம் மேலும் 3 மாதங்களுக்கு நீட்டிப்பு. தனிப்பட்ட கணக்குகளை பயன்படுத்தி அடுத்த ஆண்டு மார்ச் 14 வரை விவரங்களை திருத்தலாம் என்றும் அறிவிப்பு. போதிய பயிற்சி அளிக்கப்படாததால் கேலோ இந்தியா பாரா விளையாட்டுப் போட்டியில் 3வது இடத்தை பிடித்த தமிழ்நாடு. அண்டை மாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்கு வந்து பயிற்சி மேற்கொள்ளலாம் என வாரிசு அமைச்சர் கூறி வரும் நிலையில் தமிழக வீரர்களுக்கு முதலில் நன்றாக பயிற்சி அளியுங்கள் என பொதுமக்கள் விமர்சனம். நான் ஒரு இஸ்லாமியன் என்பதை பெருமையுடன் கூறுவேன். சமூக வலைதளங்களில் பல்வேறு விவாதங்கள் கிளம்பிய நிலையில் இந்திய கிரிக்கெட் வீரர் முகமது ஷமி அதிரடி.